நம்ம டயட் சேஞ்ச் ஆனால் அந்த மாதிரி வரலாம், சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம், சில இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் க்ரான்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி டிசீசஸ்லேயும் நம்ம போல் ஹேபிட் சேஞ்ச் ஆகலாம். ப்ளீடிங் வந்து கொலான் கேன்சர் இல்லாமல் நார்மலாக பைல்ஸ்னால ப்ளீடிங் வரலாம், ஃபிஷர்னால ப்ளீடிங் ஆகலாம், சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் டிசென்ட்ரினால ப்ளீடிங் ஆகலாம். ஸோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணால் டாக்டர் வந்து ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, அதர் சிக்னிஃபிகண்ட் சிம்டம்ஸ் லைக் வெயிட் லாஸ் ஆகுதா, பசி கம்மியாகுதா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, வைரல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ரெக்டம் பர் ரெக்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா மோஷன் போகிற இடத்துல வந்து விரல் வச்சுட்டு செக் பண்ணணும். அது சிம்பிள் டெஸ்ட், அதுலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், பயல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபிஷர் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது சந்தேகமாக இருக்குது, கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா தான் அடுத்த டெஸ்ட் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. காமன்லி இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல வந்து கொலோனோஸ்கோபி வில் பி த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், கொலோனோஸ்கோபி ஆர் சிக்மாய்டோஸ்கோபி. அந்த டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தெரிஞ்சிடும்.